இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு டான்ஸ் எல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு வெரைட்டியான நிகழ்ச்சி எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு வரப்போற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாடகங்களை உயிரோட இருக்க காரணமான ஒரு சில பேர் சொல்லலாம். அதுல வந்து நம்ம இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சொல்லலாம். நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை மன்னன் திரு எஸ் வி சேகர் வந்து இங்க வந்து ஒரு சின்ன ஒரு டிராமா போட போறாரு. சார் சார் சார், அந்த பத்திரிகையை படிச்சது போதும், கொஞ்சம் எங்க பத்திரிக்கை ஒரு இன்டர்வியூ கொடுங்க. யோ, என்ன இன்டர்வியூ கேளு. அதாவது ரொம்ப கஷ்டமான கேள்வி சார், ஃபுல்லா ஜெனரல் நாலேஜ். இது மாதிரி கேள்வி இதுக்கு முன்னாடி எந்த பத்திரிகையிலுமே யாருமே கேட்டுக்கவும் மாட்டாங்க, இனிமே கேட்கவும் மாட்டாங்க. நீ கேள்வியே கேளு, பதில நான் சொல்றேன். வேடம் தாங்களுக்கு வர பறவை எல்லாம் எங்க இருந்து வருது? எல்லாம் முட்டையில இருந்து தான் வருது சார். ஏய், என்னையாது, இது ஒரு கேள்வியா? சரி, ரெண்டாவது குவெஸ்டின் கேளு. மனுஷ குரங்குக்கு வால் இருக்கா இல்லையா? திரும்ப பார்த்து சொல்றேன். ஹலோ, இதெல்லாம் ரொம்ப ஓவர். பத்திரிக்கைக்காரங்க நாங்க, அப்புறம் பார்த்து எழுதிடுவோம். சரி சரி. குடிசைகளே இல்லாத நாடு எது? குடிசைகளே இல்லாத நாடு பங்களாதேஷ். ஆனா இனிமே குடிசைகளே இல்லாத நாடு நம்ம தமிழ்நாடு. எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா எல்லா குடிசைகளையும் எடுத்துட்டு எல்லாருக்கும் கான்கிரீட் வீடு கட்டி தர போறாரு. எங்களுக்கு எல்லாம் கூட வீடு கட்டி தர போறாங்களா? நீ யாரு வேணாலும் கேளு, யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதல்வர். ஐயோ, அவங்களுக்கு எங்க சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் சார். வரட்டுமா? கிளம்பு கிளம்பு, வந்ததுக்கு ஒரு பிட்ட போட்டு போயிட்டு நீ. சிகாமணி, 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 என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? என்ன இருக்கு? அதுல ஏதாவது தெரியுதா? திரும்பு. ஆமா, லேசா சதை வளர்ந்துருக்கு. கண்ணுல டால்சல்ஸ் வரமா? வராதே. கண்ணுல பைல்ஸ் பைல்ஸ் வர. நீ என்ன பண்ற? கலைஞர் காப்பீட்டு திட்டத்துல சேரு, நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுல நான் ஏற்கனவே சேர்ந்தாச்சு. அதெல்லாம் சுகர் பார்ட்டி கரெக்டா பண்ணிடுவே. நீ வேற என்ன தெரியுது சொல்லுங்க. ஓ, ஐ அம் சாரி, நான் கொஞ்சம் மனசுல பட்டதை பழிச்சுன்னு சொல்லிடுவேன். நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. சேச்சே, உங்களை நான் தப்பா எடுக்கவே மாட்டேன். உனக்கு பயங்கரமா மஞ்சக்காமல் இருக்கு, பத்தியமா சாப்பிடு, சரியாயிடு. வயசு பொண்ணோட மனசு புரிஞ்சிக்காத ஜடம் நீங்க. ஆமா, வயசு பொண்ணோட பார்வையா தப்பா லவ் அப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கின்னு ஹோட்டல் காய்ச்சி போய் உடம்பு அழுத்து விட்டா கடைசியில எவனாவது ஒருத்த வந்து தட்டின்னு போடுவான். உங்களுக்கும் கொஞ்சம் கூட விவசாயா கிடையாது. கடைசியில எங்களையா பார்த்து அண்ணா கல்யாணத்துக்கு வந்து சோர் துண்டு போங்கம்பீங்க. பாரு, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாரு. என்ன பண்றது, கவலைப்படாதே சகோதரா. அதான் பாருங்க, நான் சீரியஸா சொல்றேன். என்ன சொல்றேன்? எனக்கு நீங்க, உங்களுக்கு நான் கடவுள் தீர்மானிச்சிட்டார். ஏன்பா அப்படியா? இல்லையாமே. You know something? Matches are made in heaven. No, matches are made in சிவகாசி. அறிவு கேட்டு தான் நம்ம பேசாது. எனக்கு லைஃப்ல பணம் தான் முக்கியம். நீ போ, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்? எங்க அப்பா என் பேர்ல 40 லட்சம் சொத்து, 2 வீடு, நிலம் போலம் எல்லாமே எழுதியிருக்காரு. அதெல்லாம் இனிமே உங்களுக்கு தான். காவேரி, ஐ லவ் யூ. நிஜமாவா? ஆமா, எனக்கு காதல்னா ரொம்ப பயம். ஆனா கடைசியா நீ சொன்ன அந்த 3 வார்த்தை தான் எனக்கு ஒரு தைரியத்தையே கொடுத்தது, தெரியுமா? ஆமா, ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு ஜீவான்னு ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொன்னதுக்கு அந்த பொண்ணு ஒரு ரோஜாப்பூ தூக்கி போட்டா, அவன் கை எலும்பே முறிஞ்சு போச்சு. ரோஜாப்பூ மேல விழுந்தது எலும்பு முறிஞ்சிடுமா? தொட்டியோட தூக்கி போட்டா. பாரு, சத்தியமா சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன், உன்னோட பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கிறேன், தயவு செஞ்சு நினைக்காத. அழகு, அறிவு, அந்தஸ்து. நீ என்ன நினைச்சேன்? கல்யாணம் சொல்லுமா? ஏமா, இது என்ன டெல்லியா?
தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. ஆம்பளைங்க ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஃப்ரெண்டா வேணா இருக்கலாம். சரி, அதான் கல்யாணம்னா வேணாமா, ஃப்ரெண்டு ஓகேன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லுங்க. ஓ, நம்ம ரெண்டு பேரும். ஆமா, நம்ம ரெண்டு பேரும். சரி சரி, உங்க அப்பாவை நான் எங்க பார்க்கலாம் சொல்லு. தினம் 4 மணிக்கு நேரு பார்க்ல வருவாரு. 4 மணிக்கு நேரு பார்க் வரவங்க எல்லாம் உங்க அப்பா நாயிட முடியுமா? யாராவது 2 நிமிஷம் முன்னாடி உள்ள பூந்துட்டா குடும்பத்துல குழப்பம் ஆயிடும். அப்பானா ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும். என்ற புள்ளைய 1.5 புள்ளைக்கு கொடுக்க மாட்டேன்னு நம்ம விஜயகுமார் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இது இருக்க வேணாமா? ஆ, அவர் முதுகுல மாங்கா சைஸ்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். முதுகுல மாங்கா சைஸ் அளவுல மச்சம். ஆமா, நான் அவரை பார்க்க முடியாது. ஏன், என்ன மச்சம் சொல்ற? இந்த மாங்காய், மாம்பழம், இலை இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. என்ன நீ வேற ஏதாவது வேற சொல்லு. சரி, நான் அவரெல்லாம் பார்க்க தயாரா இல்ல. அப்ப ஒன்னு பண்ணுங்க, நேர அவரை போய் பார்க்க வேண்டாம், போன் பண்ணி பேசுங்க. போன்ல பேச முடியும். சரி சரி, போன் நம்பர் என்ன சொல்லு? 9841023650. ஓகே, யார் போன் எடுப்பாங்க? எங்க சின்னம்மா. சின்னம்மாவா? ஏன் சின்னம்மான முகம் போனுது எனக்கு? 3 வருஷமா அப்படிதான் போனுது. இப்ப என்னன்ற நீ? சரி சரி பேசுங்க. ஹலோ 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 ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? போன்ல இருந்தாங்க பேசுறேன். என்னாச்சுங்க? யார் பேசுறது? நீங்க யார் பேசுறீங்க? நான் சின்னம்மா பேசுறேன். நான் எப்படி மறைட்டுறேன் பார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். ஐயா இருக்காரா? மேல படுத்திருக்காரு. நான் அப்புறமா பேசுறேங்க. ஏ, நம்ம ஏதாவது சொன்னா வேற ஏதாவது புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. நம்ம என்ன பண்றதுன்னு புரியல. எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. நான் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துறேன். வேண்டாங்க. நான் ரொம்ப பிரமாதமா காஃபி போடுவேன். நீ காஃபி போடுவியா? என்னடா இந்த காலத்து பொண்ணு, வெந்நீர் வைக்கிறதே அதிசயம், நீ காஃபி போடுறியா? நமக்குள்ள அவ்வளவு பெரிய ஒத்துமையா? ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே காஃபி வந்து முதல் டிகாஷன்ல தான் சாப்பிடுவேன். ஐயோ, நானும் அப்படிதான். நீயும் அப்படியா? நான் காஃபி எப்பவுமே கொஞ்சம் லைட்டா தான் சாப்பிடுவேன். நானும் அப்படிதான். என்னடா எல்லாத்துக்கும் நானும் தான் நானும் தான்ங்கற. நான் காஃபி சாப்பிட்ட உடனே ஷேவ் பண்ணிப்பேன். நானும் அப்படிதான். அதான் கேட்டேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ.